Hello friends, welcome to our channel. Now we are going to see where we are going. A small town in Germany, Bad Out of the place. It's super cool. If you look at this video, let's go to the video. Flowers soda suti yadame masa irukku innum na fulla kaatren ellam paarenga paathu enjoy pannunga. இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணியோட சத்தம் நல்லா ஜல் ஜல்னு நல்லா இருந்துச்சு. சரி வாட்டர் தொட்டு பார்க்கலான்ட்டு நான் போயிட்டு ஆசையாக வந்து தண்ணியை தொட்டேன். நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, வாட்டர் நல்லா கூலிங்கு. ஆக்சுவலி பாடோர் இந்த ஊரில் இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த பார்க்கு மைண்ட் ப்ளோயிங் பிளேஸ்ன்னு வாங்கல, அது இதுதான் போல எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த நேச்சுரல் சினாரியோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்ணியோட சத்தத்தை கேட்டுகிட்டே நாங்கள் வந்து வாக் பண்ண ஆரம்பித்தோம். நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸ்ப்ரிங் சீசனுன்றதுனால அங்கங்கே ஃப்ளவர்ஸ் ரொம்ப ப்ளூம் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரீல லீஃபை விட ஃப்ளவர்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இங்கே வந்து இந்த பார்க்கோட ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருக்காங்க. குர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. 1900லேருந்தே இந்த பார்க் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடம் பார்த்தோம்ல, அங்கே ஸ்டார்ட் ஆகிற வாட்டர் எல்லாமே மொத்தமாக இங்கே தான் வந்து ஜாயின் ஆகிறத நாங்கள் பார்த்தோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா வயசான பெரியவங்கள்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பழங்காலத்து பார்க்கு, வாக்கிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இடம். இந்த வாட்டரெல்லாம் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் வந்து போகலான்னு ஸ்டார்ட் ஆனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருந்தது. இந்த அழகான வீடியோ எடுத்தது உங்கள் மதுரா. இந்த இடத்துல நான் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே 100 இயர்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள். அடுக்க இதே மாதிரி அழகாக ட்ரீஸ் ஈவனாக இருந்தது. அதை பார்த்துட்டே நாங்கள் வந்து நடந்து போகிறப்போ ஹோட்டல் அந்த தெருமே அப்படின்னு இருந்தது. ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு, எப்படியும் உள்ளே போக முடியாது ஏன்னா புக் பண்ணல. வெளியிலேருந்தே எதாவது தெரியுதா அப்படியே பார்த்துட்டே போகலான்ட்டு வந்தோம். ஒன்றும் தெரியல, பட் லைட்டாக ஸ்விம் பாத் மட்டும் தெரிஞ்சுது. கூகுள் பண்ணி பார்த்தா இந்த ஹோட்டலோட தீமே ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இங்கே அப்படியே படுத்துக்கினே நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நானும் பாப்பாவும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துருப்போம். தென் இந்த பிளேஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு சேர் இருந்தது. பாடோர் பிளேஸ்க்கு வந்தாலே இங்கே ஃபோட்டோ எடுக்காதவங்களே கிடையாது, எல்லோரும் இந்த சேரில் ஏறி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ நாங்களும் அங்கே தான் நெக்ஸ்ட்டு போக போகிறோம். அப்பா பாரு, அப்பா பாரு போட்டோ போஸ்ட்.
ஃபோட்டோஸ் எடுத்தே நான் வந்து டயர்டாயிட்டேன், ரொம்ப பசிக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் தான் பார்த்துட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த மூலையிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டு நல்ல வேலையாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல் கூட்டமாக இருக்குது. நம்மளுக்கான பிளேஸ் எங்கடா அப்படின்னு பார்த்தப்போ ஒருத்தவங்க எழுந்து கரெக்டாக வைத்தாங்க. தென் உள்ளே போயாச்சு. ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நல்லா சாப்பிட்டோம். பீட்சாலாம் சாப்பிட்டுட்டு இங்கே ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் வாட்டர்லாம் வந்து ஹோட்டலில் தரமாட்டாங்க. நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதாவது வாங்கி தான் குடிக்கணும். வீட்டிலேருந்து பாட்டில் எடுத்துன்னு வந்துடுங்க. வாட்டர் பாட்டில் அவைலபிளாக இருக்கும், பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் வெளியில் வரப்பே தண்ணி பாட்டில் எடுத்துன்னு வந்துடுறது நல்லது. என்ன வந்துச்சுக்கு நெக்ஸ்ட்டு? நம்ம இப்போது கிராடியன்ட் ஒர்க் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். இதுதான் அந்த இடம். இங்கே வந்து பிளாக் த்ரோன் ப்ரெஷ்வுட் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ரெஷ்வுட்டில் பிரைன் சால்ட் வாட்டர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், ரெயின் மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே போனோன்னா கிளைமேட்டும் வந்து நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து அந்த சால்ட் வாட்டர் ஊற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, ஆஸ்மா, ஸ்ட்ரெஸ்ஸு, அலர்ஜி அப்படின்னு வரவங்களுக்கு இது வந்து ரிலீஃபான ஒரு இடம் அப்படின்றாங்க. நிறையா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வயசானவங்க இவங்க வந்து அதுக்காகவே வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல பிளட் ஃப்ளோலாம் நல்லாயிருக்கும். ரெஸ்பிரேட்டரி வெசல்ஸ்க்கு இந்த இடம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிராடியர் ஒர்க்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்பீல் பிளாட்ஸ் இருந்தது. பாப்பா என் பாப்பா வந்து ரொம்ப ஈகராக இருந்தா, அவ தான் என்னை கையை பிடிச்சி கூட்டுட்டு போனா அங்கே போனோம் அப்படின்னு. வந்தோம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக தண்ணி, ஃப்ளவர்ஸுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே இருக்க இந்தியன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். ரொம்ப பாய். அம்மு பாய் சொல்லி பாய்.